வேதமனை துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் இன்றைக்கு ஏற்ற கலங்கள் என்று தொடங்குகிற 21 பாட்டு கீழே 18, 19 மற்றும் 20 பாட்டுக்களாலே நப்பிண்ணை பிராட்டியும் கண்ணனெம்பெருமானும் உணர்த்தப்பட்டார்கள். நப்பிண்ணை பிராட்டி கண்ணனை விட்டுவிட்டு இந்த பெண்களோட வந்து தானும் கலந்து நின்றாள். நான் உங்கள் கோஷ்டியை சேர்ந்தவள், நாம் அனைவரும் இடைப்பெண்கள்தானே, நாம் எல்லாரும் சேர்ந்து கண்ணனை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகைகளோட சேர்ந்து கொண்டு கண்ணனை அவளும் எழுப்புகிறாள். இன்றைய பாட்டாளே கண்ணனை எப்படி எழுப்ப வேண்டும்னால், அவரை தேவாதி தேவன், பராத்பரன், பரமாத்மா, வைகுண்டாதிபதி அப்படின்லாம் சொன்னால் அவர் பெரிதாக சந்தோஷப்பட மாட்டார். நந்த நந்தனான்னு கூப்பிட்டால் பகவானுக்கு ஆனந்தம், நந்தகோபாலன் குமரன், யசோத இளம் சிங்கம் அப்படின்லாம் சொன்னா தான் அவருக்கு பிடிக்கும். அதனாலே ஆத்தப்படைத்தான் என்று நந்தகோபாலனுடைய சமிருத்தியை சொல்லி அதுக்கு மேலே அவனுடைய மகனே என்று கண்ணனை எழுப்ப வேண்டும் அப்படின்னு பிராட்டி சொல்லுகிறாள். நந்தகோபாலன் நானா வகை செல்வங்களாலே சிறப்பு பெற்றவன். எண்ணிறந்த பசுமாடுகள் அவனிடத்திலே உண்டு. எத்தனை கலங்களை இட்டாலும் அவற்றை நிரப்பித்தரவல்ல சாமர்த்தியம் சாதுரியம் அந்த பசுமாடுகளுக்கு உண்டு. ஊரிலே இனிமேல் இடுவதற்கு களமில்லைன்னு சொல்ல முடியுமே தவிர பசுக்களிடத்திலே பால் இல்லை அப்படின்னு எப்போதும் சொல்லவே முடியாது. அதைத்தான் முதல் அடிகளாலே தெரிவிக்கிறார்கள். ஏத்த கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்களுடைய வள்ளல் தன்மை கண்ணனை போலே உதார ஸ்வபாவம் மிக்கவைகளாக அவைகள் விளங்குகின்றன. இன்றைக்கு தான் ஒரு சிறு வீடியோ ஒன்று காண நேர்ந்தது. வெளிநாட்டில் ஏதோ பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அங்கேயெல்லாம் பல சென்டர்கள், பசுமாடுகள், மாட்டு தொழுவங்கள் அதை தொடங்கி இருக்கிறார்கள். அது என்னத்துக்காக என்னால் பலரும் அங்கே வரலாம், பசுமாடுகளுடன் கன்றுகளுடன் தங்கள் நேரங்களை செலவழிக்கலாம். அந்த பசுமாடை கட்டி பிடிச்சுண்டு அதை தடவி கொடுத்து அதோட நாம் நேரத்தை செலவழித்தால் டிப்ரெஷன் முதலான நோய்கள் நம்மை விட்டு விலகி போகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறார்களாம். இது எப்படி இருக்கிறது பாருங்கள். அதனால தானே நம் வீட்டிலே மாட்டு தொழுவம் இருக்க வேண்டும், பசுமாடு இருக்க வேண்டும்லாம் வச்சிருந்தோம். எங்கே மாடு இருக்கிறதோ அங்கே லக்ஷ்மி இருக்கிறாள்னு சொன்னோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டென்ஷன், டிப்ரெஷன் இதெல்லாம் இல்லைன்னால் நோயற்ற வாழ்வு. பசுமாடு வைத்திருக்கிறோம்னால் அத்தாலும் லாபம் உண்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு சுகமான வாழ்க்கை, சௌகரியமான வாழ்க்கை. அதனமோ வெளிதேசத்தவர்கள் ஆராய்ச்சி பண்ணி இப்போ தான் கண்டுபிடிச்சா போலே அதை பறைசாற்றி கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டாள் அதை புரிஞ்சுண்டு அன்றைக்கே வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு பாடியிருக்கிறாள். ஆற்றப்படைத்தான் மகனே, அப்படிப்பட்ட
பசுமாட்டு செல்வம் நிரம்ப பெற்றவனான நந்தகோபாலனுடைய மகனே, அறிவுராய், ஊற்றமுடையாய், திண்ணிய சுவபாவம் உடையவன், வேத வேதாந்தங்களினாலே இவனே பரமாத்மா என்று உத்கோஷிக்கப்படுமவன், பெரியாய், அறப்பெரியவர், சிவனையனிந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வக்குழாங்கள் கைதொழக் கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயகன், உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே தூயிலழாய், காரணப்பொருள் அவர்தானே, காரணம் தூ தியேயா என்று சாஸ்திரம் சொல்லும். ஆகவே பெருமானே, தூயிலழாய், மாத்தார் உனக்கு வலிதொழுந்துன் வாசற்கன் ஆத்தாது வந்து நடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து. உன்னுடைய எதிரிகள் உன்னாலே வீழ்த்தப்பட்டு வலு குன்றியவர்களாய், இனிமேல் யாரோடும் நம்மாலே சண்டை போட முடியாதுங்கிற நிலைமையை அடைந்து, கண்ணனே கதி அவன் திருவடிகளுக்கு கீழே இருப்பதே நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னுட்டு ஆத்தாமையோட வாசல்ல வந்து நிற்கிறார்களோ இல்லையோ, வலிமை தொலைஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, கண்ணன் பார்வையிலேயே இருந்துட்டோம்னால் அவர் நம்மை அடிக்காதிருப்பர், ஏன்னா வேற யாராவது ஏதாவது செய்தாலும் நம்ம பேரில் சந்தேகம் வந்துடக்கூடாதே, அப்போ முதல்லையே போய் கண்ணன் திருவடிகளை கத்தின்னு இருந்துருவோம். அப்படி ஆத்தாமையோடு அவர்களெல்லாம் வந்து நிற்குமா போலே நாங்களும் உன்னுடைய குணங்களுக்கு தோற்று உன்னை புகழ்ந்த பாடி சத்த பெற வேண்டும்ங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால பெருமானே, எங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டருள்வாய், அது தன்னை தலைக்கட்டி தருவாய் என்று இன்றைய பாசுரத்தாலே வேண்டுகிறார்கள். பொங்கி மீதளி பயற்ற கலங்கள் எதே பொங்கி மீதளி பயற்ற கலங்கள் எதே பொங்கி மீதளி பயற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளி பயற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளி ப மாற்றாதே பாசோலியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே பாசோரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராயாற்றப்படைத்தான் மகனே அறிவுராயாற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாயிர சுடரே துயிலாய் தோற்றமாயிர சுடரே துயிலாய் தோற்றமாயிர சுடரே துயிலாய் மா
ஆற்றாருனக்கு வழி தொலை துன் வாச கண் மாற்றாருனக்கு வழி தொலை துன் வாச கண் ஆற்றாது வந்துன் ஆற்றாது வந்தும் அடி பணியுமா போலே ஆற்றாது வந்தும் அடி பணியுமா போலே ஆற்றாது வந்தும் அடி பணியுமா போலே போற்றியாமல் தோம்புகழ்ந்தேலோ எம்பாவார் போற்றியாமல் தோம்புகழ்ந்தேலோ எம்பாவார்